ஸ்டார் சாட் 3 என்பது நிகரகுவாவில் மிகவும் சமீப காலங்களில் அமைக்கப்பட்டிருந்தாலும், இது பழம்பெரும் இயக்குனர் கிளேர் டெனிஸ் பியூட்ரவை ஹை லைஃப் இன் மற்றொரு திரைப்படம். இது 1970கள் அல்லது 80களில் இருந்து காலமாற்றம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. கடுமையான, புத்திசாலித்தனமான, தளர்வான, அழகாக உருவாக்கப்பட்ட, வெளிப்படையான பாலுறவு உருவப்படங்களை கவர்ந்திருக்கும். ஆனால் பெரும்பாலும் விரும்பத்தகாத பெரியவர்கள் எப்போதாவது அதிகமாக உருவாக்கி பார்க்கிறார்கள். மேலும் ஆர்ட் ஹவுஸ் தியேட்டர்களில் பார்வையாளர்களை படங்களாலும் ஒலிகளாலும் சூழ்ந்து கொள்ளும் அளவுக்கு ஆடுவார்கள். டெனிஸ் மற்றும் இணை எழுத்தாளர்களான ஆண்ட்ரூ லிட்வாக் மற்றும் லியா மிசியஸால் மறைந்த டெனிஸ் ஜான்சனின் இயேசுவின் மகன் நாவலிலிருந்து இந்த திரைப்படம் தழுவி எடுக்கப்பட்டது. 1980களின் முற்பகுதியில் நிகரகுவா மற்றும் கோஸ்டாரிகாவில் சர்வதேச அரசியல் நிருபராக மாற ஜான்சன் முயன்று தோல்வியடைந்ததிலிருந்து புத்தகம் எடுக்கப்பட்டது. திரைப்பட தழுவல் பொதுவாக கட்டுரைகளிலும் ஸ்ட்ரீமிங் தளங்களிலும் சிற்றின்ப த்ரில்லர் அல்லது ஒரு த்ரில்லர் என்று விவரிக்கப்படுகிறது. ஆனால் டெனிஸின் படங்களில் அடிக்கடி நடப்பது போல இது ஒரு கதையை விட அதிர்வை தூண்டும். மேலும் அந்த தேர்வின் காரணமாக மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும். உண்மையில் திரையில் என்ன இருக்கிறது என்பதை தவறாக சித்தரிப்பது அல்லது சிந்திக்கவும் ஒரு தவறான வழி. ட்ரிஷ் என்ற 21 எழுத்தாளர் கதாநாயகியாக நடிக்கும் குவாலியின் குறைத்து மதிப்பிடப்படாத நேர்மையான நடிப்பால் இது தொகுக்கப்பட்டுள்ளது. ட்ரிஷ் தன்னை ஒரு பத்திரிகையாளர் என்று விவரித்துக் கொள்கிறார். ஆனால் நீண்ட காலமாக ஒரு துளி கூட விற்கவில்லை, ஏனெனில் அவரது கடைசி விற்பனையானது கோஸ்டாரிகாவுடன். அமெரிக்காவின் முக்கிய பத்திரிகை துறையானது அதிகம் இல்லை. நிகரகுவாவில் அரசியல் உந்துதலால் ஆட்கடத்தல்கள் மட்டும் தூக்கில் தொங்கியது பற்றியதாக இருக்கலாம். இது போன்ற கதைகளில் ஆர்வம் இருந்தது மற்றும் அரிதாகவே இருந்தது. அவள் தன் உடலை பணத்திற்காக விற்கிறாள் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதிகாரத்தில் உள்ள ஒருவரிடமிருந்து சாதகமான சிகிச்சை மற்றும் அவளது சுற்றுப்புறத்தை ஒரு திறந்தவெளி வாய்ப்புகளாக கருதுகிறாள். அவள் தூங்கிய ஒரு மனிதனின் குளியலறையில் இருந்து ஷாம்பு பாட்டில்களை மாதிரி எடுக்க உதவுகிறாள். ஒரு ஆடம்பரமான ஹோட்டலில் விருந்தினராக நடித்து காலை உணவு பஃபேயில் இருந்து தனக்கு உணவளிக்கலாம். மேலும் பெண்கள் அறையில் இருந்து டாய்லெட் பேப்பரை எடுத்து தனது பணப்பையில் மறைத்து வைத்தாள். அவரது முயற்சிகளில் ஒன்று அழகான, நன்கு உடையணிந்த பிரிட்டிஷ் இளைஞருடன் மூல புத்தகத்தில் ஆங்கிலேயர் என்று மட்டுமே அறியப்படுகிறது. ஆனால் இங்கு டேனியல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அவள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அவனுடன் கிளிக் செய்கிறாள். மூடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு ஹோட்டல் பாரில் அவனை சந்தித்ததாகவும், அவளுக்கு பணம் தேவைப்பட்டதாலும் இலவச பானங்கள் மற்றும் தோழமை தேவை என்பதாலும் அவனது அறைக்கு செல்ல முன்வந்தாள். ஜோ ஆல்வின் நடித்த டேனியல் அவர்களை சுற்றியுள்ள அரசியல் சூழ்நிலையை பற்றி அப்பாவியாக இருந்தாலும் அவளைப் போலவே கடினமான வாடிக்கையாளர். ட்ரிஷ் நாடு மீண்டும் எதேச்சதிகாரத்தில் விழுக்கிறது என்று நம்புகிறார். தேர்தல்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்படுகின்றன. எல்லா இடங்களிலும் துப்பாக்கி ஏந்திய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அரசாங்கத்தில் இன்னும் நல்ல இலட்சியவாதிகள் இருக்கிறார்கள். விஷயங்கள் எல்லைக்கு மேல் போகாது என்று அவர் வலியுறுத்துகிறார். மறுபுறம் அவர் ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் என்று கூறுகிறார். மேலும் ட்ரிஷ் தனது ஷேவிங் கிட்டில் ஒரு கைத்துப்பாக்கியை கண்டுபிடித்தார். எனவே அவரை பற்றிய உண்மை என்ன என்று யாருக்கு தெரியும்? அல்லது ஏதாவது நண்பகலில் நட்சத்திரங்கள் அதன் இனிமையான நேரத்தை ஒரு சதித்திட்டத்தின் அப்பட்டமான குறிப்பை கூட எடுத்துக்கொள்கிறது. முதல் அரை மணி நேரம் திசையும் அவளது உலகத்தையும் வழக்கத்தையும் பற்றியது. எங்கோ பாதியிலேயே டேனியல் ஒரு மனிதனுடன் காலை உணவு சாப்பிடுவதை ட்ரிஷ் காண்கிறார். ஒரு கோஸ்டாரிகன் போலீஸ்காரராக தெரிந்தாலும் டேனியலுக்கு வேறு ஏதோ ஒன்றாக தன்னை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அதற்கு பிறகு ஒரு அழகான குறைந்த வேக துரத்தல் உள்ளது. காரின் ஜன்னல்கள் மற்றும் உலோக சட்டத்தின் மீது மழை பொழியும் போது ட்ரிஷ் மற்றும் டேனியலை அவர்களது டாக்ஸியில் பின்தொடர்ந்த மனிதன். பின்னர் அவர்கள் அவளது ஹோட்டலுக்கு திரும்பி செல்கிறார்கள். அங்கே ஸ்டார் சாட் 3 என்பதன் சாராம்சமாக கருதப்படும் ஒரு நீண்ட காட்சி உள்ளது. அதில் ட்ரிஷ் அவர்கள் உடலுறவு கொள்வதற்கு முன்பு டேனியலுக்கு அவளது இழிந்த அறையில் ஒரு சிறிய சுற்றுலா கொடுக்கிறார். கேமரா ஒரு அறையில் தங்கியுள்ளது. அதில் பெரும்பகுதிக்கான நிலையான நிலை நடிகர்களை சட்டத்தில் வைத்திருப்பதற்காக சிறிது மட்டுமே நகர்கிறது.
மேலும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களோ அவர்களை பார்க்க எங்களுக்கு ஒரு அரிய நவீன சினிமாவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு காட்சியின் மையத்திலும் இருக்கும் குவாரி டெனிசுடன் சேர்ந்து ஒரு இளம் நவீன அமெரிக்க பெண்ணை வெளிநாட்டில் சித்தரிக்கிறார். உயிர் பிழைக்க முயற்சி செய்கிறார். ரிஷ் புத்திசாலி, சிடுமூஞ்சித்தனம் மற்றும் உறுதியானவர். ஒரு பழைய ஹாலிவுட் திரைப்படத்தில் ஒரு கடினமான கதாநாயகியைப் போல, ஆனால் சில அடிப்படை வழிகளிலும் உடைந்துவிட்டாள். நாங்கள் அவளை முதலில் சந்திக்கும் போது அவளது கயிற்றின் முடிவில் இருந்தாள். நீங்கள் குடிபோதையில் இருக்கிறீர்கள், டேனியல் ஒரு காட்சியில் அவளிடம் கூறுகிறார். நான் கொஞ்சம் கூட நிதானமாக இருந்தால் அவளை உங்களுடன் உட்கார வைப்பேனா என்று அவள் பதிலளிக்கிறாள். அந்த வரியை 80 ஆண்டுகளுக்கு முன்பு இளம்பெண் டேவிஸ் துண்டித்திருக்கலாம். உண்மையில் நண்பர்களில் நட்சத்திரங்கள் என்பதை தவிர வேறு ஏதாவது ஒன்றை நீங்கள் தேடுகிறீர்களானால் உங்களுக்காக இங்கு எதுவும் இல்லை. இது இளமை, உடையக்கூடிய ஆன்மா, பேச்சாற்றல் மிக்க ஆனால் சற்றே குறிப்பான, குடித்துவிட்டு யதார்த்தமான உடலுறவில் ஈடுபடும் மற்றும் உண்மையான இடங்களுக்கு சென்று சில சமயங்களில் அவர்களை ரசிப்பதற்காக நிறுத்தும் நபர்களை பற்றிய படம். இது 2:17 நிகழ்கிறது. மேலும் பொறுமையற்ற பார்வையாளர் ஒருவர், ஹோட்டல் அறையில் ஜோடியாக உல்லாசமாக இருக்கும் 3 நிமிடங்கள் நமக்கு ஏன் தேவை என்று புகார் செய்வதை நீங்கள் எளிதாக கற்பனை செய்து பார்க்க முடியும். அல்லது ஒரு தெருவில் ரிஷ் மெதுவாக நடப்பதை நாம் ஏன் பார்க்கிறோம்? மேலும் அவள் பிரேமை விட்டு வெளியே வரும்போது இயக்குனர் ஏன் வெட்டவில்லை? அதற்கு பதிலாக பின்னணியில் வழித்தவறிய பூனை கடப்பதை பார்க்க ஷாட்டில் சிறிது நேரம் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை? அந்த தவறான பூனை டெனிஸின் சிறப்பு என்ன என்பதை பாராட்டுவதற்கு முக்கியமாக இருக்கலாம். இந்த படத்தில் வரும் பெரும்பாலான கதாபாத்திரங்கள் வழித்தவறி போகும் பூனைகள். அவைகள் தங்கள் காரியத்தை செய்வதை பார்க்க அவளுக்கு பிடிக்கும்.